நான் வந்து உதவி அரசு கலைக்கல்லூரியில் வனவிலங்கு அதாவது வன உயிரினத்துறை வன உயிரின உயிரியல் துறையில் துறை தலைவராக பணியாற்றிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த உதவி அரசு கலைக்குள்ள கடந்த 12-13 ஆண்டுகளாக பணியாற்றிட்டுருக்கேன். பட் என்னுடைய ஆய்வுகள்னு பார்த்தீங்கன்னா 1995 வந்து என்னுடைய எம்எஸ்சி ப்ராஜெக்ட்டுக்காகவே நான் ஆரம்பித்தது யானைகளை பற்றிய ஆய்வு தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் தொடர்ந்து யானைகளை பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தா யானைகள் வந்து இன்றைக்கி யானைகள் கணக்கெடுப்புன்றது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கணக்கெடுத்தாங்க, ஒரு ஒரு பணக்கூட்டம் தனித்தனியாக எடுப்பாங்க. பட் யானைகள் வந்து ஒரு டெரஸ் ஜியன்ட், எல்லா பக்கமும் போகக்கூடியதுனால 2001-2002 அதாவது ஒரே நேரத்தில் கண்ண அதாவது சிங்க்ரோனஸ் எலிஃபன்ட் சென்சஸ் சொல்லக்கூடிய சிங்க்ரோனஸ் எலிஃபன்ட் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன், ஒரே நேரத்தில் எல்லா வனப்பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட மெத்தடாலஜி கொடுத்து ஒரே நேரத்தில் கணக்கீடு செய்தல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆண்டு மட்டும் இந்த ஆண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா 17-18 3 நாட்கள் வந்து கடைசியாக வந்து இப்போ யானைகளை வந்து முக்கிய தென்னிந்தியாவில் ஒரே நேரத்தில் கணக்கெடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட் இப்போ ஆய்வில் இருக்குது, அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் வந்து அந்த எண்ணிக்கை வெளியிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு தென்னிந்திய காடுகளில் எவ்வளோ யானைகள் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட 1995 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் யானைகளை பற்றிய ஆய்வை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது முதல்ல நான் நிறைய என்னுடைய முனைவர் பட்ட படிப்பு நான் ஆய்வுகள் பற்றி பண்ணும்போது பண்ணது வந்து எலிஃபன்ட் காரிடோர் சொல்லக்கூடிய யானைகளுடைய வழித்தடங்கள், முக்கியமாக நீலகிரி உயிர் சூழல் மண்டலத்தில் எத்தனை யானைகள் வழித்தடங்கள் உள்ளன, அது எவ்வாறு எந்தெந்த வனப்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன, அதை பற்றி என்னுடைய ஆய்வு என்னுடைய பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய முனைவர் பட்ட படிப்பு பண்ணது. அதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1286 கிலோமீட்டர் வந்து யானைகள் பின்னாடியே நடந்து கிட்டத்தட்ட ஒரு 11 எலிஃபென்ட் காரிடோர் அதை நான் டாக்குமெண்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு கேள்வி, ஏன் யானைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்க்கும்போது பார்த்தா பெரிய அளவு என்னால் பார்க்க முடியல. ஸோ அப்போ தான் இந்த எலிஃபென்ட் கீ ஸ்டோன் ஸ்பீன்னு சொல்லிட்டு என்னோடய முதல் புத்தகம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஃபண்டிங்கில் ஃபஸ்ட்டு 2010 பப்ளிஷ் ஆன புத்தகம். ஸோ அந்த புத்தகம் வந்து ஏன் யானைகளை பாதுகாக்க வேண்டும், யானைகள் இருந்தால் ஒரு காட்டில் எப்படிலாம் பலன் தெரியும், அது பலனடைவது மட்டுமில்லாமல் மற்ற விலங்குகளும் எவ்வாறு பலனடைகின்றன, அதன் மூலமாக ஒரு உயிர் பன்மை ஒரு பல்லுயிரின பெருக்கத்திற்கு எவ்வாறு யானைகள் ஒரு பங்கு வகிக்கின்றன என்பதை பற்றி அந்த புத்தகம் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2013 வைல்ட்லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து ரைட் ஆஃப் பேசேஜ் தி எலிஃபென்ட் காரிடோர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதில் தென்னிந்திய காடுகளில் உள்ள யானைகள் வழித்தடங்களை பற்றி ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் நாங்கள் பண்ணோம், அதில் நானும் ஒன் ஆஃப் த ஆத்தர்ஸ். ஸோ இதுதான் வந்து எலிஃபெண்ட்டுக்காக புத்தகம் வழியாக என்னோடய கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னா யானைகளுடைய உணவு பழக்கங்கள், யானைகளுடைய மனித மோதலை எவ்வாறு தடுப்பது, அடுத்து பார்த்தா யானைகளுடைய வாழ்விடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு யானைகளுடைய மனித விலங்கு மோதலை உருவாக்குகின்றன, அது வழிவகை செய்கின்ற பற்றியெல்லாம் ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக யானை தமிழ்நாடு முழுக்க யானைகளின் மரணங்களை பற்றிய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து அது ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆய்வுகள் யானைகளை பற்றிய பல்வேறு கோணங்களில் நடந்து கொண்டிருக்குது. யானைகள் அப்படின்னா என்ன, ஏன் யானைகளை பாதுகாக்கணும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் நான் ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ், ஒரு உயிர் பன்மையினுடைய தூண் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வன உயிரின சூழலில் பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகளவு விதைகளை பரப்புகின்றன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மரத்தை யானைக்கு தள்ளினா அது மற்ற விலங்குகள் சாப்பிடுவதற்கு ஏதுவாகிறது. பொதுவாக முக்கியமாக வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானைகள் உப்பு மண்ணை கண்டறிதல், அது நேச்சுரல் சாட்லிக்குன்னு வைல்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். பொதுவாக ஏன்னா தாவர ஒன்றிகள் ஒவ்வொரு சீசன் பருவகாலத்துலேயும் தான் உடம்புல வந்து தாது உப்புகள் குறைபாடு ஏற்படும் போது இந்த உப்பு மண்ணை சாப்பிடும். இது வந்து வழக்கமானது. அந்த உப்பு மண்ணை காட்டில் கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொன்னால் யானைகள் தான். யானைகள் வந்து தன்னுடைய நுகரும் தன்மையின் காரணமாக பூமிக்கு 6 அடியில் 1 அடியிலேயே இருக்கக்கூடிய உப்பு மண்ணை கண்டுபிடிச்சி அதை சாப்பிடும்போது மற்ற விலங்குகளுக்கும் மற்ற தாவர உண்ணிகளான காட்டு மாடு மான்களுக்கு அது எளிதாக கிடைக்கிறது. அதே கோடை காலங்களில் வந்து சப்சாயில் வாண்டர் சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் தண்ணி போகும், யானைகள் தான் தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக, ஏன்னா தும்பிக்கையை பார்த்தா ஒரு 1 லட்சம் நரம்புகள் அழகப்பட்ட தும்பிக்கை, அதன் மூலமாக இது கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டுபிடிச்ச அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்க வழிவகையாக இருக்கும். ஸோ இது யானைகளுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது. அடுத்து யானைகளுடைய அந்த வழித்தடங்கள் சொன்னோம்னா நம்ம தென்னிந்திய காடுகள் மிக முக்கியமான காடுகள். அதாவது தென்னிந்திய காடுகள் உலகிலேயே பார்த்தா ஆசிய இனங்கள் வந்து 13 நாடுகள் இருக்குது, கிட்டத்தட்ட 47,000 முதல்
நாற்பத்தெட்டாயிரம் 50,000 யானைகள் சொல்லலாம். உலக அளவில் இருக்கக்கூடிய எண்ணெய்களின் எண்ணிக்கையில் 50% யானைகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% யானைகள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கடல்கள், அதில் முக்கியமாக நீலகிரி உயிர் சுழல் மண்டலமும் இதை ஒட்டிய கிழக்கு தொடர்ச்சி மலையும், அது சத்தியமங்கலம் சாம்ராஜ் நகர கொள்ளையகாலம் தருமபுரி ஒசூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த கிட்டத்தட்ட 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள இருக்கக்கூடிய யானைகள் தான் உலக அளவில் ஆசிய யானைகள் மிக அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு பகுதியாகும். அதுபோக யானைகளுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா அதோட வழித்தடங்கள், ஏன்னா யானைகள் வந்து செரிமான திட்டம் மிக குறைவான அனிமல். தொடர்ந்து ஒவ்வொரு பருவகலத்துக்கு ஏற்றவாறு யானைகள் ஒவ்வொரு பருவ வனப்பகுதியும் மைக்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த வளசி போதல் இருக்கணும். அந்த வளசி போதல் எதனால் மூலமாக நடக்குன்னா கண்டிப்பாக இந்த காரிடார் சொல்லக்கூடிய வழித்தடங்கள் மூலமாக தான் போகணும். அப்போ காரிடார்கள் துண்டாக்கப்பட்டாலோ மறிக்கப்பட்டாலோ யானைகள் தன்னுடைய திசையை மாற்றும்போது தான் இந்த மனித விலங்கு மோதல் ஏற்படுகிறது. ஸோ அதுக்காகத்தான் எலிஃபென்ட் காரிடார் செக்யூர்மெண்ட் சொல்லக்கூடிய யானைகளின் வாழிட மேலாண்மை அவர் பாதுகாத்தல் யானைகளுக்கு எதிர்காலத்தில் மிக முக்கியமானது. ஸோ இதையெல்லாம் நம்ம பண்ணோம்னா தான் அதே போல் யானைகள் காட்டில் இன்றைக்கூட மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெளிநாட்டு கலைச்செடிகள், அதாவது இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஊடுருவல் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசப்படக்கூடிய உலகளாவே பேசப்படக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், அதாவது வெப்பநிலை மாறுபாடு கண்டிப்பாக யானைகளுடைய வாழ்விடத்தையும் அவர்களின் உணவு பழக்கத்தையும் பெருமளவு பாதிக்கிறது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் யானைகளை நம்ம எதிர்காலத்தில் நம்ம இந்த லிவிங் பிளான்ட் சொல்லக்கூடிய இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு டெரஸ்ட்ரியல் ஜென்ட்டாக நீண்ட நாளுக்கு காண முடியும். இதன் பாதுகாப்பில் எல்லாருடைய பங்கு இருந்தால் தான், பொதுமக்கள் விஞ்ஞானிகள் வனத்துறையினர் எல்லாருடைய பங்களிப்பு இருந்தால் தான் இன்னும் 100 வருஷத்துக்கோ 200 வருஷத்துக்கோ 1000 வருஷத்துக்கோ இந்த புவியில் யானைகள் நம்ம பார்க்க முடியும்.